THR Raaga aha sirandha ise YouTube sub stream share pudhi hotlink fast plan ஐ இன்றே ஹாட்லிங் டீலர் இடம் பெற்றிருக்குங்க. இன்று உலக மனித உரிமை தினம். அதை முன்னிட்டு உலகம் முழுவதும் கொண்டாட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. மனிதனா பிறந்துட்டு அவனுக்கு சில உரிமைகள் இருக்கு. அந்த உரிமைகள் என்ன, அதை எப்படி எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும், அது பாதிக்கப்படும் பொழுது எங்க போகணும் அப்படின்ற நிறைய விஷயங்களை நம்மோடு பேசுவதற்கு வந்திருக்காங்க பரமேஸ்வரி. எஸ் பரமேஸ்வரி சுப்பிரமணியம். இவங்க வந்து ஒரு ஆபீசர் பாலிசி டிவிஷன்ல இருந்து வந்திருக்காங்க, சுஹாக்காம்ல இருந்து வந்திருக்காங்க. வணக்கம். முத வந்து சுஹாக்காம் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, என்ன இயக்கம் அது? நிறைய பேருக்கு ஓரளவு தெரியும், ஆனா நீங்க சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சுஹாக்காம் வந்துட்டு மனித உரிமை ஆணையம். ஓகே, இது வந்து 1999 வந்துட்டு அரசாங்கத்தால அமைக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஓகே, அமைப்பு. ஆல்ரைட். சோ இந்த சுஹாக்காம் எடுத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, மெயின்லி 4 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. சோ அதுல ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வந்துட்டு கம்ப்ளைன்ஸ், அதாவது வந்து மக்கள் அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட மனித உரிமை பறிக்கப்பட்டுச்சு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா, சோ அவங்க வந்துட்டு நம்ம கிட்ட வந்து கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கலாம். ஓகே, ஒரு உதாரணம் சொல்லுங்க. ஓகே, உதாரணத்துக்கு பாத்துக்கிட்டாக்கா இப்ப சில பேர் தடுப்பு காவல்ல இருப்பாங்க, அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க, லாக் அப்ல இருக்குமே, இது வந்துட்டு மேபி வந்து அவங்களை அடிச்சிருக்கலாம். சோ இது வந்து பாக்க போனா ஒரு விதமான மனித உரிமை மீறல். சோ இப்ப அவங்களுக்கு வந்து அந்த விஷயத்துல வந்து திருப்தி இல்ல அப்படின்னு அவங்க வந்துட்டு நினைச்சாங்கன்னா, சோ அவங்க வந்து நம்மள்கிட்ட சுஹாக்காம் கிட்ட வந்துட்டு முறையிடலாம். செகண்ட்ஸ் வந்துட்டு இந்த ஸ்கூல்லாம் பாத்தீங்கன்னா சம்டைம் வந்து இந்த புலி கேஸ் அந்த மாதிரி எல்லாம் நடக்கும் பாருங்களேன். சோ இப்ப ஸ்கூல் பிள்ளைங்க இப்ப அமாங் வந்து சில்ட்ரன் ஸ்கூல்லயே வந்துட்டு சண்டை வந்துகிட்டு இருக்கும், இல்ல ஏதாச்சும் புலியா யாராச்சும் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னாக்கா, சோ அவங்க வந்துட்டு இல்ல அவங்க பேரண்ட்ஸ் இல்ல டீச்சர்ஸ் இல்ல அந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு வந்துட்டு அதுல திருப்தி இல்ல அப்படின்னு பாத்தாங்கன்னா அவங்க அதையும் வந்துட்டு நம்ம கிட்ட வந்துட்டு முறையிடலாம். மூணாவது அப்படின்னு எடுத்துட்டீங்கனாக்கா சில பேருக்கு வந்துட்டு வேலை இடத்துல வந்துட்டு பிரச்சனைகள் இருக்குல்ல, பணி நீக்கம் செஞ்சிருப்பாங்க. ஓகே, சோ அவங்க வந்துட்டு மேபி சில இடத்துல வந்து முறை செஞ்சிருப்பாங்க, ஆனா அந்த நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்படாம இருக்கலாம். இல்ல அவங்களுக்கே வந்து என்ன உரிமை இருக்கு, இப்ப வேலை போச்சுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாம வந்து சில பேருங்க இருப்பாங்க பாருங்க. சோ இந்த மாதிரி ஆளுங்களும் வந்துட்டு நம்ம கிட்ட வந்துட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சரி, நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா? ஓகே, சுஹாக்காம் கிட்ட வந்துட்டு கம்ப்ளைண்ட் எப்படி செய்யலாம் அப்படின்னா, ஒன்னு வந்து போன் மூலமா நம்மள தொடர்பு கொள்ளலாம். நம்பர் வந்து நான் எழுதி வச்சிருக்கேன். இதுக்கு பிறகு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு பிரேக் எடுத்துக்குவோம், ஏன்னா நீங்க ஒரு பேப்பரும் பேனா எடுத்து வச்சுக்கோங்க, இந்த நம்பர் கொடுக்குறேன், அப்புறம் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே, வாங்க தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்மோடு இருந்திருப்பவர் பரமேஸ்வரி, சுஹாக்காம் இருந்து வந்திருக்காங்க. ரைட், இது ராகா THR Raaga aha sirandha ise YouTube sub stream share pudhi hotlink fast plan ஐ இன்றே ஹாட்லிங் டீலர் இடம் பெற்றிருக்குங்க. இன்று உலக மனித உரிமை தினம். அதை முன்னிட்டு உலகம் முழுவதும் கொண்டாட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. மனிதனா பிறந்துட்டு அவனுக்குன்னு சில உரிமைகள் இருக்கு. அந்த உரிமைகள் என்ன, அதை எப்படி எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும், அது பாதிக்கப்படும் பொழுது எங்க போகணும் அப்படின்ற நிறைய விஷயங்களை நம்மோடு பேசுவதற்கு வந்திருக்காங்க பரமேஸ்வரி. எஸ் பரமேஸ்வரி சுப்பிரமணியம். இவங்க வந்து ஒரு ஆபீசர் பாலிசி டிவிஷன்ல இருந்து வந்திருக்காங்க, சுஹாக்காம்ல இருந்து வந்திருக்காங்க. வணக்கம். முத வந்து சுஹாக்காம் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, என்ன இயக்கம் அது? நிறைய பேருக்கு ஓரளவு தெரியும், ஆனா நீங்க சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சுஹாக்காம் வந்துட்டு மனித உரிமை ஆணையம். ஓகே, ஓகே, இது வந்து 1999 வந்துட்டு அரசாங்கத்தால அமைக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஓகே, அமைப்பு. ஆல்ரைட். சோ இந்த சுஹாக்காம் எடுத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, மெயின்லி 4 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. சோ அதுல ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வந்துட்டு கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது வந்து மக்கள் அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட மனித உரிமை பறிக்கப்பட்டுச்சு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா, சோ அவங்க வந்துட்டு நம்ம கிட்ட வந்து கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கலாம். ஓகே, ஒரு உதாரணம் சொல்லுங்க. ஓகே, உதாரணத்துக்கு பாத்துக்கிட்டாக்கா இப்ப சில பேர் தடுப்பு காவல்ல இருப்பாங்க, அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க, லாக் அப்ல இருக்குமே, இது வந்துட்டு மேபி வந்து அவங்களை அடிச்சிருக்கலாம். சோ இது வந்து பாக்க போனா ஒரு விதமான மனித உரிமை மீறல். சோ இப்ப அவங்களுக்கு வந்து அந்த விஷயத்துல வந்து திருப்தி இல்ல அப்படின்னு அவங்க வந்துட்டு நினைச்சாங்கன்னா, சோ அவங்க வந்து நம்மள்கிட்ட சுஹாக்காம் கிட்ட வந்துட்டு முறையிடலாம். செகண்ட்ஸ் வந்துட்டு இந்த ஸ்கூல்லாம் பாத்தீங்கன்னா சம்டைம் வந்து இந்த புலி கேஸ் அந்த மாதிரி எல்லாம் நடக்கும் பாருங்களேன். சோ இப்ப ஸ்கூல் பிள்ளைங்க இப்ப அமாங் வந்து சில்ட்ரன் ஸ்கூல்லயே வந்துட்டு சண்டை வந்துகிட்டு இருக்கும், இல்ல ஏதாச்சும் புலியா யாராச்சும் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னாக்கா, சோ அவங்க வந்துட்டு இல்ல அவங்க பேரண்ட்ஸ் இல்ல டீச்சர்ஸ் இல்ல அந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு வந்துட்டு அதுல திருப்தி இல்ல அப்படின்னு பாத்தாங்கன்னா அவங்க அதையும் வந்துட்டு நம்ம கிட்ட வந்துட்டு முறையிடலாம். வாவ், ஓகே,
சரி, மூணாவது மூணாவது அப்படின்னு எடுத்துட்டீங்கனாக்கா சில பேருக்கு வந்துட்டு வேலை இடத்துல வந்துட்டு பிரச்சனைகள் இருக்குல்ல, பணி நீக்கம் செஞ்சிருப்பாங்க. ஓகே, சோ அவங்க வந்துட்டு மேபி சில இடத்துல வந்து முறை செஞ்சிருப்பாங்க, ஆனா அந்த நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்படாம இருக்கலாம். இல்ல அவங்களுக்கே வந்து என்ன உரிமை இருக்கு, இப்ப வேலை போச்சுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாம வந்து சில பேருங்க இருப்பாங்க பாருங்க. சோ இந்த மாதிரி ஆளுங்களும் வந்துட்டு நம்ம கிட்ட வந்துட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சரி, நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா? ஓகே, சுஹாகம் கிட்ட வந்துட்டு கம்ப்ளைண்ட் எப்படி செய்யலாம் அப்படின்னா, ஒண்ணு வந்து போன் மூலமா நம்மள தொடர்பு கொள்ளலாம். நம்பர் வந்து நான் எழுதி வச்சிருக்கேன், இதுக்கு பிறகு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க. கொஞ்ச நேரம் அப்படி ஒரு பிரேக் எடுத்துக்குவோம், ஏன்னா நீங்க ஒரு பேப்பரும் பேனா எடுத்து வச்சுக்கோங்க, இந்த நம்பர் கொடுக்கறேன், அப்புறம் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே, வாங்க தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்மோடு இருந்திருப்பவர் பரமேஸ்வரி, சுஹாகம் வந்திருக்காங்க. ரைட், இது ராகா. இது THR ராகா ஹாஸ்ரந்த இசை யூடியூப் சப்ஸ்ட்ரீம் ஷேர். புதிய ஹாட்லிங் ஃபாஸ்ட் பிளானை இன்றைய ஹாட்லிங் டீலரிடம் பெற்றிருக்குங்க. ஓகே, சுஹாகம்ல இருந்து நமக்காக பரமேஸ்வரி வந்திருக்காங்க. இன்று மனித உரிமை தினம், நமக்கு எதுலாம் உரிமை அப்படின்னு தெரியாமே மறந்து போயிடும். அதெல்லாம் மீட்டெடுப்பதற்கும் அதே நேரத்துல உங்களுடைய மனித உரிமைகள் மீறப்பட்டா அதை வந்து பாதுகாப்பதற்கும் இவங்க இருக்காங்க. ரைட், எனக்கு இந்த ஒரு தினம் இருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியாது, இந்த தினத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு வந்துட்டு 10 டிசம்பர். சோ 10 டிசம்பர் வந்துட்டு 1948 வந்துட்டு ஐநா சபையினால வந்துட்டு மனித உரிமை நாள் அப்படி இன்னைக்கு வந்து மனித உரிமை நாளா வந்துட்டு அவங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டதெல்லாம். வாவ், ஓகே, ஒவ்வொரு வருஷம் ஒரு தீம் இருக்குமா? ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு அவங்க வந்து ஒரு டீமோட அந்த செலிப்ரேஷன் வந்துட்டு வேர்ல்ட் வைட் வந்துட்டு அந்த செலிப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஈவன் மலேசியாலயும் வந்துட்டு நிறைய அமைப்புகள் வந்துட்டு இந்த மனித உரிமை சம்பந்தப்பட்ட அமைப்புகள் வந்து அங்கங்க அவங்கவுங்க நிகழ்ச்சியை வந்துட்டு செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. சோ சுஹாகம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுக்கோ, நம்ம ஆபீஸ்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் இயர் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் செஞ்சோமோ அது வந்து கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் கூட வந்து ஷேர் பண்ணிருக்கோம். அண்ட் அந்த டிஸ்கஷன் வந்துட்டு இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கலாம் நம்மளோட ஆபீஸ்ல. ஓகே, சோ இந்த வருஷம் தீம் என்னமா? நிறைய கன்வென்ஷன்ஸ் இருக்கு. சோ அதுல ரெண்டு கன்வென்ஷன் வந்து என்னன்னா எக்கனாமிக் கல்ச்சரல் சோசியல் ரைட்ஸ் அண்ட் கன்வென்ஷன் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படின்னு. சோ இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், ஆனா என்ன சுலபமா சுருக்கமா சொல்லணும்னா எக்கனாமிக் ரைட்ஸ் அப்படின்னு கேட்டாக்கா ரைட் டு ஹெல்த், நல்ல சுகாதாரம், நல்ல வீடு இருக்கணும், தூய்மையான காற்று, சோ அண்ட் கிளீன் வாட்டர் இருக்கணும். ஒரு ஒரு மனுஷனா பிறந்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்வென்ஷன்ல இருக்கு. அதே மாதிரி சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் பாத்தீங்கன்னாக்கா ஒரு அமைப்பு உருவாக்குறதுக்கு, லைக் உதாரணத்துக்கு யூனியன் அமைப்பு உருவாக்குறதுக்கு, சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு அந்த அந்த கன்வென்ஷன்ல வந்து பேசப்பட்டது. சோ இந்த ரெண்டு கன்வென்ஷனும் வந்துட்டு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 50 வருஷம் ஆச்சு அந்த அது உருவாக்கப்பட்டு. சோ இன்னைக்கு வந்து இந்த வருஷம் செலிப்ரேஷன் வந்துட்டு இந்த ரெண்டு கன்வென்ஷன் வந்துட்டு 50 வருஷம் ஆச்சு அப்படி அதை முன்னிட்டு தான் வந்துட்டு இந்த வருஷத்தோட தீம் வந்துட்டு செய்யப்பட்டது. நம்பர் எடுத்துக்கோங்க, 03-2612-56-00. இந்த எண்களை எடுத்துக்கங்க, வச்சுக்கங்க, எப்ப வேணா உதவியா இருக்கும். ஏன்னா அவங்களுடைய உரிமைகள் மீறப்படும் போது என்ன பண்ணணும்னு தெரியாதமே தவிக்கும் போது இவங்களுக்கு அடிச்சு இவங்ககிட்ட ஆலோசனைகள் கேட்கலாம், அதே நேரத்தில் புகாரம் செய்ய முடியும். ரைட், வெப்சைட் கூட இருக்கு, www.suhakam.org.my. சுஹாகம், SUHAKAM, அங்க போய் செக் அவுட் பண்ணுங்க. ஓகே, இன்னும் நிறைய இருக்கு பேசுறதுக்கு, ஸ்டே டியூன். இது ராகா. இது THR ராகா ஹாஸ்ரந்த இசை யூடியூப் சப்ஸ்ட்ரீம் ஷேர். புதிய ஹாட்லிங் ஃபாஸ்ட் பிளானை இன்றைய ஹாட்லிங் டீலரிடம் பெற்றிருக்குங்க. ஓகே, சுஹாகம்ல இருந்து நமக்காக பரமேஸ்வரி வந்திருக்காங்க. இன்று மனித உரிமை தினம், நமக்கு எதுலாம் உரிமை அப்படின்னு தெரியாமே மறந்து போயிடும். அதெல்லாம் மீட்டெடுப்பதற்கும் அதே நேரத்துல உங்களுடைய மனித உரிமைகள் மீறப்பட்டா அதை வந்து பாதுகாப்பதற்கும் இவங்க இருக்காங்க. ரைட், எனக்கு இந்த ஒரு தினம் இருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியாது, இந்த தினத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு வந்துட்டு 10 டிசம்பர். சோ 10 டிசம்பர் வந்துட்டு 1948 வந்துட்டு ஐநா சபையினால வந்துட்டு
மனித உரிமை நாள் அப்படி இன்னைக்கு வந்து மனித உரிமை நாளா வந்துட்டு அவங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டதுல ஒவ்வொரு வருஷம் ஒரு தீம் இருக்குமா? ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு அவங்க வந்து ஒரு டீமோட அந்த செலிப்ரேஷன் வந்துட்டு வேர்ல்ட் வைட் வந்துட்டு அந்த செலிப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஈவன் மலேசியாலயும் வந்துட்டு நிறைய அமைப்புகள் வந்துட்டு இந்த மனித உரிமை சம்பந்தப்பட்ட அமைப்புகள் வந்து அங்கங்க அவங்கவுங்க நிகழ்ச்சியை வந்துட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சோ சுவாக்கம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும், நம்ம ஆபீஸ்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் இயர் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் செஞ்சோமோ அது வந்து கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் கூட வந்து ஷேர் பண்ணிருக்கோம். அண்ட் அந்த டிஸ்கஷன் வந்துட்டு இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கலாம் நம்மளோட ஆபீஸ்ல. ஓகே, சோ இந்த வருஷம் தீம் என்னமா? நிறைய கன்வென்ஷன்ஸ் இருக்கு. சோ அதுல ரெண்டு கன்வென்ஷன் வந்து என்னன்னா எக்கனாமிக் கல்ச்சரல் சோசியல் ரைட்ஸ் அண்ட் கன்வென்ஷன் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படின்னு. சோ இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆனா என்ன சுலபமா சுருக்கமா சொல்லணும்னா எக்கனாமிக் ரைட்ஸ் அப்படின்னு கேட்டாக்கா ரைட் டு ஹெல்த், நல்ல சுகாதாரம், நல்ல வீடு இருக்கணும், தூய்மையான காற்று, சோ அண்ட் கிளீன் வாட்டர் இருக்கணும். ஒரு ஒரு மனுஷனா பிறந்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்வென்ஷன்ல இருக்கு. அதே மாதிரி சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் பாத்தீங்கன்னாக்கா ஒரு அமைப்பு உருவாக்குறதுக்கு, லைக் உதாரணத்துக்கு யூனியன் அமைப்பு உருவாக்குறதுக்கு, சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு அந்த அந்த கன்வென்ஷன்ல வந்து பேசப்படுது. சோ இந்த ரெண்டு கன்வென்ஷனும் வந்துட்டு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 50 வருஷம் ஆச்சு அந்த அது உருவாக்கப்பட்டு. சோ இன்னைக்கு வந்து இந்த வருஷம் செலிப்ரேஷன் வந்துட்டு இந்த ரெண்டு கன்வென்ஷன் வந்துட்டு 50 வருஷம் ஆச்சு அப்படி அத முன்னிட்டு தான் வந்துட்டு இந்த வருஷத்தோட தீம் வந்துட்டு வச்சுக்கங்க. எப்ப வேணா உதவியா இருக்கும், ஏன்னா உங்களுடைய உரிமைகள் மீறப்படும் போது என்ன பண்ணணும்னு தெரியாதம தவிக்கும் போது இவங்களுக்கு அடிச்சு இவங்ககிட்ட ஆலோசனைகள் கேட்கலாம், அதே நேரத்தில் புகாரம் செய்ய முடியும். ரைட், வெப்சைட் கூட இருக்கு www.suhakam.org.my. சுஹாகம், SUHAKAM, அங்க போய் செக் அவுட் பண்ணுங்க. ஓகே, இன்னும் நிறைய இருக்கு பேசுறதுக்கு. ஸ்டே டியூன், இது ராகா. வந்திருக்காங்க பரமேஸ்வரி, மனித உரிமைகள் பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்று மனித உரிமைகள் தினம். ஆல்ரைட், முதல்ல வந்து கம்ப்ளைண்ட்ஸ் பண்றதுக்கு அது ஒரு செக்ஷன் சொன்னீங்க, அடுத்தது என்னென்ன இருக்கு நம்முடைய சுஹாகம்ல? ஓகே, ஒன்னொன்னு ஃபங்க்ஷன் சுவாக்கமோட ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னாக்கா கிரியேட் அவேர்னஸ் ஆன் ஹியூமன் ரைட்ஸ் இருக்கலாம். அப்படின்னா வந்து மனித உரிமை என்ன அப்படின்னு வந்துட்டு மக்களுக்கு வந்து தெரிவிக்கணும் அப்படின்றது அது வந்து அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் சுவாக்கம்லாம். சோ இதை கீழே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ட்ரைனிங் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப உதாரணத்துக்கு வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்காங்க, போலீஸ், ரேலா, சோ இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஓகே ஹியூமன் ரைட்ஸ்னா என்னது, சோ அவங்க வேலை செய்யும் மீது வந்து எப்படி எப்படி ஹியூமன் ரைட்ஸ் கடைபிடிக்கலாம், இது சம்பந்தப்பட்டு வந்து நிறைய ட்ரைனிங்ஸ் வந்துட்டு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை தவிர்த்து வந்து இப்ப இந்த ஸ்கூல் இருக்குங்களே, சோ இப்ப நம்ம கமந்திரியன் கூட சேர்ந்துட்டு வந்துட்டு அத்தாம் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அமலன் திருபாய் அசசி மனுஷிய அப்படின்ட்டு. அப்படின்னா அந்த ஸ்கூல் நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம், இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து அவங்க நம்மளுக்கு சில ஸ்கூல்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. சோ இந்த ஸ்கூல்ஸ் கிட்ட வந்துட்டு நம்ம இந்த மனித உரிமைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள சில்ட்ரன்ஸ்க்கு அங்க உள்ள டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு சோ சில ப்ரோக்ராம்ஸ் வந்து சேர்ந்து நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சோ இதுல வந்துட்டு பிள்ளைங்களுக்கும் வந்துட்டு அவங்களுக்கு as a children வந்து என்னென்ன ரைட்ஸ் இருக்கு, சோ ஸ்கூல்ல வந்து அவங்க என்னென்ன செய்யலாம், என்ன மாதிரி ரைட்ஸ் இருக்கு ஏதாவது ஒன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு விஷயம் வந்து நம்ம ஸ்கூல்ல செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வந்துட்டு இப்ப உதாரணத்துக்கு வந்து ப்ரீஃபெக்ட் தேர்ந்தெடுக்கிறது. ஓகே, இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா சில ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ் தான் வந்துட்டு தேர்ந்தெடுப்பாங்க. சோ நம்ம இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அத்தாம் ஸ்கூல் சொல்றோம்ல, சோ இங்க வந்து என்ன ஒரு புதுமையா நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னாக்கா மேபி வந்து பிள்ளைங்களே வந்து தேர்ந்தெடுக்கலாம், அவங்களோட யாரு வந்துட்டு ஹெட் ஆஃப் ப்ரீஃபெக்டா இருக்கலாம், சோ இந்த மாதிரி சம்பந்தப்பட்டு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இப்ப நம்ம ஒன்னு கன்வென்ஷன் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, ஒரு கன்வென்ஷன் வந்துட்டு கன்வென்ஷன் ஆன் ரைட் ஆஃப் சில்ட்ரன் இருக்கு.
அது வந்துட்டு மலேசியா வந்து சைன் பண்ணிருக்காங்க. அப்படின்னாக்க அந்த கன்வென்ஷன்ல இருக்கிற சில விஷயங்கள் வந்துட்டு மலேசியா வந்து அடாப்ட் பண்ணணும். சோ இது சம்பந்தப்பட்டு வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு நம்ம தெரிவிப்போம். ஓகே, சிஆர்சி, அது வந்து ஷார்ட்டா சொன்னா சிஆர்சி சொல்லுவாங்க. ஓகே, ரைட் டு சில்ட்ரன்னா என்ன அது? அது டீச்சர்ஸ்க்கும் வந்துட்டு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. சோ அதுவும் வந்துட்டு நம்ம அவங்க கூட வந்து சேர்ந்து வந்துட்டு இந்த மாதிரி ட்ரைனிங் மூலமா வந்துட்டு நம்ம தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, இப்போ பிள்ளைகள் கிட்ட நீங்க ஏதாவது எஸ்க பிஸ்கா நீங்க வந்து பேசுனீங்கன்னா அவங்க சொல்லிருவாங்க, ஏய் சுஹாகம் ரிப்போர்ட் பண்ணிருவாங்க. ஆமா, கம்ப்ளைன்ட் என்ன தெரியுமா? நம்பர் வச்சிருக்கல அப்படி கூடுவா கூடுவா. ஓகே, இன்னும் நம்ம சில விஷயங்கள் பேச இருக்கின்றோம். ஸ்டே டியூன் வித் ராகா. யூடியூப் சர்வ் ஸ்ட்ரீம் ஷேர் புதிய ஹாட்டிங் ஃபாஸ்ட் உடன் எல்லாமே ஃபாஸ்டா பண்ணுங்கன்னா சுஹாகம்ல இருந்து நமக்காக வந்திருக்காங்க பரமேஸ்வரி. மனித உரிமைகள் பற்றி பேசிட்டு இருக்காங்க, ஏன்னா இன்று மனித உரிமைகள் தினம். ஆல்ரைட், முதல்ல வந்து கம்ப்ளைண்ட்ஸ் பண்றதுக்கு அது ஒரு செக்ஷன் சொன்னீங்க, அடுத்தது என்னென்ன இருக்கு நம்முடைய சுஹாகம்ல? ஓகே, ஒன்னொன்னு ஃபங்க்ஷன், சுஹாகமோட ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னாக்கா கிரியேட் அவேர்னஸ் ஆன் ஹியூமன் ரைட்ஸ் இருக்குல்ல. அப்பனா வந்து மனித உரிமை என்ன அப்படின்னு வந்துட்டு மக்களுக்கு வந்து தெரிவிக்கணும் அப்படின்றது, அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் சுஹாகம்ல. சோ இத கீழ நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ட்ரைனிங் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப உதாரணத்துக்கு வந்து என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்காங்க, போலீஸ், ரேலா. சோ இவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு ஓகே ஹியூமன் ரைட்ஸ்னா என்னது, சோ அவங்க வேலை செய்யும் மீது வந்து எப்படி எப்படி ஹியூமன் ரைட்ஸ் கடைபிடிக்கலாம், சோ இந்த இது சம்பந்தப்பட்டு வந்து நிறைய ட்ரைனிங்ஸ் வந்துட்டு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை தவிர்த்து வந்து இப்ப இந்த ஸ்கூல் இருக்குங்களே, சோ இப்ப நம்ம குமந்திரியன் பண்டிடேக்கன் கூட சேர்ந்துட்டு வந்துட்டு அத்தாம் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அமலன் திருபாய் அசாசி மனுஷிய அப்படின்ட்டு. அப்படின்னா அந்த ஸ்கூல் நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம், இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து அவங்க நம்மளுக்கு சில ஸ்கூல்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. சோ இந்த ஸ்கூல்ஸ் கிட்ட வந்துட்டு நம்ம இந்த மனித உரிமைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள சில்ட்ரன்ஸ்க்கு அங்க உள்ள டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு சோ சில ப்ரோக்ராம்ஸ் வந்து சேர்ந்து நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சோ இதுல வந்துட்டு பிள்ளைங்களுக்கும் வந்துட்டு அவங்களுக்கு எஸ் எ சில்ட்ரன் வந்து என்னென்ன ரைட்ஸ் இருக்கு, சோ ஸ்கூல்ல வந்து அவங்க என்னென்ன செய்யலாம், என்ன மாதிரி ரைட்ஸ் இருக்கு, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். ஒரு விஷயம் வந்து நம்ம ஸ்கூல்ல செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வந்துட்டு இப்ப உதாரணத்துக்கு வந்து ப்ரீஃபெக்ட் தேர்ந்தெடுக்கிறது. ஓகே, இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா சில ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ் தான் வந்துட்டு தேர்ந்தெடுப்பாங்க. சோ நம்ம இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அத்தாம் ஸ்கூல் சொல்றோம்ல, சோ இங்க வந்து என்ன ஒரு புதுமையா நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னாக்கா மேபி வந்து பிள்ளைங்களே வந்து தேர்ந்தெடுக்கலாம், அவங்களோட யார் வந்துட்டு ஹெட் ஆஃப் ப்ரீஃபெக்டா இருக்கலாம். சோ இந்த மாதிரி சம்பந்தப்பட்டு அண்ட் ஆல்சோ வந்துட்டு இப்ப நம்ம ஒன்னு கன்வென்ஷன் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தல, ஒரு கன்வென்ஷன் வந்துட்டு கன்வென்ஷன் ஆன் ரைட் ஆஃப் சில்ட்ரன் இருக்கு, அது வந்துட்டு மலேசியா வந்து சைன் பண்ணிருக்காங்க. அப்படின்னாக்க அந்த கன்வென்ஷன்ல இருக்கிற சில விஷயங்கள் வந்துட்டு மலேசியா வந்து அடாப்ட் பண்ணணும். சோ இது சம்பந்தப்பட்டு வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு நம்ம தெரிவிப்போம். ஓகே, சிஆர்சி, அது வந்து ஷார்ட்டா சொன்னா சிஆர்சி சொல்லுவாங்க. ஓகே, ரைட் டு சில்ட்ரன்னா என்ன அது? அது டீச்சர்ஸ்க்கும் வந்துட்டு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. சோ அதுவும் வந்துட்டு நம்ம அவங்க கூட வந்து சேர்ந்து வந்துட்டு இந்த மாதிரி ட்ரைனிங் மூலமா வந்துட்டு நம்ம தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, இப்போ பிள்ளைகள் கிட்ட நீங்க ஏதாவது எஸ்க பிஸ்கா நீங்க வந்து பேசுனீங்கன்னா அவங்க சொல்லிருவாங்க, ஏய் சுஹாகம் ரிப்போர்ட் பண்ணிருவாங்க. ஆமா, கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? நம்பர் வச்சிருக்கல அப்படி கூடுவா கூடுவா. ஓகே, இன்னும் நம்ம சில விஷயங்கள் பேச இருக்கின்றோம். ஸ்டே டியூன் வித் ராகா. யூடியூப் சர்வ் ஸ்ட்ரீம் ஷேர் புதிய ஹாட்லிங் ஃபாஸ்ட் பிளானை இன்றைய ஹாட்லிங் டீலரிடம் பெற்றிருக்குங்க மிஸ்ஸஸ் பரமேஸ்வரி சுப்பிரமணியம் நம்ம கூட இருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு அதிகாரி, பாலிசி டிவிஷன்ல இருந்து வந்திருக்காங்க. சுஹாகம் ஆபீசர், வணக்கம் ஆபீசர். மனித உரிமை ஆணையம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இங்க நிறைய விஷயங்கள் நீங்க பண்ண முடியும். குறிப்பா மனித உரிமைகள் மீறப்படும் பொழுது அதுக்கு என்னென்ன பண்ணலாம், இது நம்முடைய நாட்டு மலேசிய பிரஜைகள் மட்டுமல்ல வெளிநாட்டுக்காரங்களும் அங்க போய் கம்ப்ளைண்ட் செய்ய முடியும். இப்ப வந்து ஒரு ரொட்டி சனை வந்து ஒரு அந்நிய தொழிலாளி வந்து உங்களுக்கு குடுக்கறாங்க, உங்களுக்கு தரப்பா அவரை அடிச்சிடுறீங்க, எடுத்துக்கூட அவன் ரொட்டி சனை அப்படின்னு அவர் மேல வீசுறீங்க, அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம்.
முடியும். இப்ப நான் சொன்ன மாதிரி எங்களோட கம்ப்ளைண்ட் டிவிஷன் சொன்னேன். சோ அந்த கம்ப்ளைண்ட் டிவிஷன் வந்துட்டு யாரு வேணாலும் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். உள்நாட்டு அதாவது மலேசியாக்காரங்க மட்டும் இல்ல, வெளிநாட்டு தொழிலாளிகளோ இல்ல வெளிநாட்டு சேர்ந்தவங்களும் வந்துட்டு நம்ம கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஓகே. அண்ட் வந்துட்டு என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்ட்டு அவங்க வந்து எனி கம்ப்ளைண்ட்ஸ் அவங்களுக்கு ஃபீல் பண்ணது அவங்களுடைய உரிமைகள் வந்து பறிக்கப்பட்டுச்சு அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க வந்து தாராளமா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்கோர்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டிசைட் பண்ணுவோம் இது வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸ் உண்மையான ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனா இல்ல மேபி மத்த அமைப்பு சார்ந்ததா இருந்துட்டு நம்ம டிசைட் பண்ணுவோம்ல. ஒன்னொன்னு முக்கியமான விஷயம் வந்து நான் என்ன சொல்ல போறேன்னா, இப்ப லைக் ஆனந்தா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க, இந்த வெளிநாட்டு தொழிலாளி இப்ப எனக்கு ரொட்டி சாய் பிடிக்கல அப்படின்னு அவர் அடிச்சுட்டாங்க. ஓகே, ரொம்ப பேர் என்ன தவறா புரிஞ்சுகிட்டு இருக்காங்களா, ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு பேசும்போது அப்பனா எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு என்ன வேணாலும் செய்யறதுக்கு அப்படின்னு வந்து ஒரு பொதுவான தப்பான கருத்து வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த பேஸ்புக்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம்டைம் என்னென்னமோ எழுந்திக்கிட்டு எல்லாம் இருப்பாங்க. ஓகே, என்ன கேட்ட நம்ம ஏதாச்சும் கேட்டாக்க என்ன சொல்லுவாங்கன்னா என்னோட உரிமை, ஏன் பேஸ்புக். சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பரவலா நிறைய கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் பாருங்களேன். ரொம்ப முக்கியமா ஆளுங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஹியூமன் ரைட்ஸ் ஆல்வேஸ் கம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, ஹியூமன் ரைட்ஸ் சொல்லும் போது வந்துட்டு சில சில பொறுப்புகள் இருக்கு, அவங்களுக்கும் சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்ட்டு. உரிமை அப்படின்னு சொல்றதுக்காக வந்து எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து போட்டுட்டு தவறதெல்லாம் புரிஞ்சிட்டு எல்லா விஷயமும் செஞ்சுட்டு போறது வந்து உரிமை இல்லை. ஓகே, இப்ப உதாரணத்துக்கு வந்து நீங்க பேஸ்புக்ல வந்துட்டு ஒரு விஷயமோ போடுறீங்க அப்படின்னாக்கா, அந்த விஷயம் போட்ட விஷயம் வந்துட்டு உண்மையான விஷயமா இல்ல அது போடுறதுனால மத்தவங்களுக்கு வந்து பாதிப்பு வருமா, சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு பொதுவா வந்து ஆளுங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, அண்ட் அனதர் திங் வந்துட்டு யாரையும் தாழ்த்தி பேசுறதோ இல்ல என்னது தப்பான விஷயங்கள் தெரிவிக்கிறது, சோ இதெல்லாமே வந்து ஒரு தவறான செயல். இந்த செயலை செஞ்சுட்டு இது என்னோட உரிமை சொல்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். எனக்கு எப்படி வேணாலும் ஒரு வீடியோ செஞ்சு போடலாம், பிரச்சனை இல்ல அப்படின்னா முடியாது. இப்ப இவங்களுக்கு வந்து என்ன மாதிரி தண்டனைகள் கொடுப்பீங்க, என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க முடியும், என்ன தண்டனைகள் அப்படின்ட்டு வந்துட்டு சுவாக்கம் முடிவு பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு அந்த உரிமை இல்ல, இல்ல நம்மளுக்கு வந்து அந்த லிமிட் இருக்குல்ல, நம்ம என்போர்ஸ்மெண்ட் இல்ல. ஆனா என்னன்னாக்கா சம்பந்தப்பட்ட அரசாங்கம் தரப்பு வந்துட்டு ஓகே அவங்க போட்ட விஷயம் வந்துட்டு மத்தவங்களுக்கு பாதகத்தை விளைவிக்குது அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா சோ அவங்க மேல அந்த சட்ட நடவடிக்கை வந்து எடுக்கப்படும். உங்க உரிமைகளை நல்லா தெரிஞ்சுக்குங்க, அப்படி மீறப்பட்டுச்சுன்னா உடனடியாக நீங்க நடவடிக்கை எடுக்கலாம். சில பேர் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க, எங்க போய் சொல்றது, நம்ம விதி தல விதி அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. கால் பண்ணுங்க 03-2612-5600 அல்லது suhakam.org.my செல்லுங்கள். ஓகே, நிச்சயமா தொடர்பு கொள்ளுங்க, இந்த நம்பரை வச்சுக்கோங்க. யாருக்காவது இந்த மாதிரி உரிமை மீறல்கள் ஏற்படும் பொழுது அவங்க கிட்ட இந்த நம்பரை கொடுங்க, அழைத்து பேசுங்க. சரி, இறுதியாக ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இறுதியாக வந்துட்டு இன்னைக்கு மனித உரிமை நாள் என்றதுனால வந்துட்டு ரொம்ப பேருக்கு வந்துட்டு ஒண்ணும் மனித உரிமை அப்படின்னா என்னன்னு தெரியாம இருக்குது. இது ஒரு முக்கியமான விஷயம், தெரிஞ்சுக்க கூடிய விஷயம். உங்களோட உரிமை பறிக்கப்பட்டுச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமாக வந்துட்டு சுவாக்காம வந்துட்டு தொடர்பு கொள்ளலாம். நம்மனால என்னென்ன நடவடிக்கை, அதாவது நம்மளுக்கும் வந்துட்டு சில விஷயம் செய்ய முடியும், செய்ய முடியாத விஷயங்கள்லாம் இருக்கு. சோ செய்யக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு நாங்க தாராளமா வந்துட்டு மக்களுக்கு செய்வோம் அப்படின்னு. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ வெரி மச். ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம்.